Hi friends, welcome to Asif Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மாங்கா முருங்கா சாம்பார் எப்படி பண்ணலாம்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே இந்த மாதிரி பருப்பு வந்து நான் குக்கர்ல வேக வச்சு எடுத்துட்டேன். இது பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு 200 கிராம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு பூண்டு, ஒரு வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நான் வேக வச்சு குக்கரில் இதை வந்து தனியாக எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை நான் இதை வந்து கடைஞ்சிக்கிறேன். இது பாருங்கள், பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. இதை வந்து நான் இந்த மத்து வச்சு ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி செஞ்சால் பருப்பு நல்லா பூ மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லாவே கடைஞ்சாச்சு. இப்போ நான் இதை வெளியே எடுத்துடுறேன். இது பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கூட நான் தனியாக அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சாம்பாருக்கு தாளிக்கும் போது கூட முருங்கைக்காய் வந்து நீங்கள் தாளித்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பேன் வச்சுட்டேன், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நான் சாம்பாரை தாளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன், கூடவே கொஞ்சமாக சீரகம், இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக இது கூட பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு நான் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கடைஞ்சி வச்சுருக்கிற இந்த பருப்பு முருங்கைக்காய் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சாம்பார் வந்து சிம்லே வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் மாங்காய் சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து நான் ஒரு லிட்டு போட்டு இதை மூடிடுறேன். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் மாங்காய் சேர்த்துடுறேன். இப்போ பாருங்கள், மாங்காயெல்லாம் நான் சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. நான் இதை எடுத்துடுறேன். ஓகே பாருங்கள், அவ்வளோதாங்க. நம்மளோட ரொம்ப டேஸ்டியான மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.